குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு சுரினாம் நாட்டின் உயரிய விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது. சுரினாம் மற்றும் செர்பியா நாடுகளுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு 6 நாட்கள் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளார். அங்கு அவருக்கு சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அந்நாட்டு அதிபர் சந்திரிகா பிரசாத்தை சந்தித்து இரு நாடுகளின் நல்லுறவு குறித்து அவர் ஆலோசித்தார். இந்நிலையில் இந்தியர்கள் குடியேறிய 150வது ஆண்டு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று குடியரசுத் தலைவர் முர்முவுக்கு அந்நாட்டின் உயரிய விருதான கிராண்ட் ஆர்டர் ஆஃப் த செயின் ஆஃப் த எல்லோ ஸ்டார் என்ற விருதை அந்நாட்டு அதிபர் சந்திரிகா பிரசாத் வழங்கி கௌரவித்தார். இவ்விருதை இந்திய ஒருவர் பெறுவது இதுவே முதன்முறையாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. உத்தரகாண்ட் மாநிலம் சமோலியில் பனிச்சரிவில் சிக்கி பெண் பக்தர் உயிரிழந்தார். 5 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். ஜோஷிமத் அருகே உள்ள அட்லகோட்டியில் பனிச்சரிவு ஏற்பட்டது. இதில் ஹேம்குந்த் சாஹிப் யாத்திரை மேற்கொண்ட 6 பக்தர்கள் சிக்கிக்கொண்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த மாநில பேரிடர் மீட்புப் படை மற்றும் காவல்துறையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். இதில் பனிச்சரிவில் சிக்கிய கமல்ஜீத் கவுர் என்ற பெண் பக்தரின் உடல் சடலமாக மீட்கப்பட்டது. மேலும் 5 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒடிசாவில் நடந்த ரயில் விபத்தில் உயிரிழந்த 275 பேரில் 101 உடல்கள் இன்றும் அடையாளம் காணப்படவில்லை என்றும் வெயிலின் தாக்கத்தால் உடல்கள் வேகமாக அழுகி வருவதாகவும் அதிகாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர். இதுவரை 151 பேரின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அதில் 55 பேரின் உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் ஒடிசா அரசு அதிகாரிகள் கூறியுள்ளனர். இதனிடையே விபத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்த நிலையில் 900 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியுள்ளதாகவும் 200 பேர் ஒடிசாவில் உள்ள பல்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் ரயில்வே அதிகாரி ரிங்கேஷ் ராய் தெரிவித்துள்ளார். ஒடிசா ரயில் விபத்து திரிணாமுல் காங்கிரசின் சதி என மேற்குவங்க பாஜக தலைவர் சுவேந்த் அதிகாரி பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒடிசா ரயில் விபத்து திரிணாமுல் காங்கிரசின் சதி என்றும் வேறு மாநிலத்தில் நடந்த விபத்திற்கு ஏன் அதிக அளவில் பீதி அடைகின்றனர் என கேள்வி எழுப்பினார். மேலும் விபத்து தொடர்பான சிபிஐ விசாரணைக்கு மேற்கு வங்க அரசு அஞ்சுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். காவல்துறை உதவியுடன் ரயில்வே அதிகாரிகளின் தொலைபேசி உரையாடலை மேற்கு வங்க அரசு ஒட்டுக்கேட்டுள்ளதாகவும் அவர்களின் உரையாடல் எப்படி கசிந்தது என்பது குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்றும் இல்லையெனில் நீதிமன்றம் செல்ல தயாராக இருப்பதாகவும் சுவேந்த் அதிகாரி தெரிவித்தார். ரஷ்யாவில் மருத்துவம் படிக்கும் மாணவர்களிடம் 1.5 கோடி ரூபாய் மோசடி செய்த நபரை சென்னை போரூரில் போலீசார் கைது செய்தனர். கடலூரை சேர்ந்த மஞ்சுதர்ஷினி என்பவர் ரஷ்யாவில் மருத்துவம் படித்து வருகிறார். இதற்கான கல்வி கட்டணம் ரஷ்ய ரூபிகளாக செலுத்த வேண்டிய இருந்த நிலையில் நண்பர்கள் மூலம் இந்திய பணத்தை ரூபிகளாக மாற்ற முயன்ற போரூரை சேர்ந்த குழந்தை அந்தோனி ராஜ் என்பவரை நாடியுள்ளார். ஆனால் அவர் 3,50,000 பணத்தை பெற்றுக்கொண்டு ரஷ்ய ரூபிகளாக மாற்றித்தராமல் காலம் தாழ்த்தி வந்துள்ளார். இதனையடுத்து தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்த மஞ்சுதர்ஷினி மத்திய குற்றப்பிரிவு போலீசில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் அந்தோனி ராஜாவிடம் விசாரணை நடத்தினர். இதில் அவர் 40க்கும் மேற்பட்ட மாணவர்களிடம் 1.5 கோடி ரூபாய் மோசடி செய்தது தெரியவந்தது. இதனையடுத்து அவரை போலீசார் கைது செய்து புழல் சிறையில் அடைத்தனர். அரசிகோமன் காட்டியானை நெல்லை வனப்பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் முன்னெச்சரிக்கையாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் மாஞ்சோலை கிராம மக்கள் அவதிக்குள்ளாகினர். கடந்த சில நாட்களாக வனத்துறையினருக்கு போக்கு காட்டி வந்த அரிசிக்கொம்பன் யானை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கப்பட்டது. இதனை நெல்லை மாவட்ட களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்தில் விடுவதற்காக பலத்த பாதுகாப்புடன் வனத்துறையின் கொண்டு சென்றனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக யானை விடப்பட்ட பகுதிக்கு அருகில் இருந்த மாஞ்சோலைமலை கிராமத்தில் சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இதனால் அப்பகுதி மக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். திருப்பூர் அரசு கல்லூரியில் நடைபெற்ற மாணவர் சேர்க்கையில் குளறுபடி ஏற்பட்டதால் கலந்தாய்வுக்கு வந்த மாணவர்கள் பெற்றோருடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பல்லடம் சாலையில் உள்ள எல்ஆர்ஜி அரசு மகளிர் கல்லூரியில் சேர்க்கைக்காக 100க்கணக்கான மாணவிகள் மற்றும் பெற்றோர்களுடன் கலந்தாய்வுக்கு வந்திருந்தனர். நேற்று கலந்தாய்வுக்கு அழைக்கப்பட்டவர்கள் காத்திருப்பு நிலையில் 12ஆம் தேதி வருமாறு கல்லூரி நிர்வாகத்தினர் தெரிவித்தனர். ஏற்கனவே ஒருமுறை திருப்பி விடப்பட்டதால் ஆத்திரமடைந்த மாணவிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். பணம் வசூல் செய்துவிட்டு காத்திருப்பின் பெயரில் அலைய விடுவது ஏன் என்றும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மாணவிகள் புகார் தெரிவித்துள்ளனர்.
ரயில் விபத்து விவகாரத்தில் யாரையும் காப்பாற்றவோ மூடி மறைக்கவோ விரும்ப மாட்டோம் என பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கூறியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ரயில் விபத்தில் உயிரிழந்தோருக்கு கட்சி அலுவலகத்தில் அஞ்சலி செலுத்தினார். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ரயில் விபத்து தொடர்பான விசாரணை சிபிஐ வசம் கொடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஒடிசாவில் நடந்திருக்கக்கூடிய ரயில் விபத்து துரதிருஷ்டவசமானது, மிகுந்த ஒரு துன்பத்தை கொடுக்கக்கூடியது, அதில் யாருக்கும் மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் இதற்கு முன்பாகவும் இம்மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு. இந்த நாட்டில் எந்த விசாரணை உச்சபட்சமான ஒரு விசாரணை அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோமோ அந்த சிபிஐ விசாரணைக்கே உத்தரவிட்டிருக்கு மத்திய அரசு. மத்திய அரசு யாரையும் காப்பாற்ற விரும்பலை, இல்லை எதையும் மூடி மறைக்கலை, மக்கள்கிட்ட எதையும் மறைக்கணும்னு விரும்பலை. எதிர்கட்சிகள் சொல்கிறதுக்கு முன்னாடியே சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறது. அதனால் யார் தவறு செய்திருந்தாலும் மத்தியில் இருக்கக்கூடிய ரயில்வே அமைச்சகமும் சரி மத்திய அரசும் சரி ஒருபோதும் யாரையும் காப்பாற்ற நினைக்காது. மாணவ மாணவிகள் பேசிக் கொள்வதை தவறு என பேராசிரியர்கள் அழுத்தம் தருவதாக கடிதம் எழுதிவிட்டு அரசு வேளாண் கல்லூரி மாணவி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் வானாபுரம் அடுத்த வாழவச்சனூர் கிராமத்தில் செயல்படும் அரசு வேளாண் ஆராய்ச்சி கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்த மாணவி காயத்ரி கல்லூரி வளாகத்தில் இருந்த கிணற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. அவரது உடலை மீட்ட போலீசார் இது கொலையா தற்கொலையா என விசாரித்து வருகின்றனர். காயத்ரி எழுதியதாக கிடைத்த கடிதத்தில் மாணவ மாணவிகளை படிக்க விடுங்கள் என கெஞ்சியுள்ளார். மேலும் ஆண்களுடன் பேசும் மாணவிகளை தவறாக சித்தரிக்கும் ஆசிரியர்கள் தங்கள் போக்கை கைவிட வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஒடிசா ரயில் விபத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த ஒருவர் கூட உயிரிழக்கப்படவில்லை என்று, சிகிச்சை பெறுவோரில் தமிழகத்தை சார்ந்தவர்கள் இல்லை எனவும் தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் குழு தெரிவித்துள்ளது. விபத்தை தொடர்ந்து ஒடிசா சென்ற அமைச்சர்கள் குழு நேற்று முன்தினம் சென்னை திரும்பிய நிலையில் ஐஏஎஸ் அதிகாரிகள் பனீந்திர ரெட்டி, குமார், ஜெயந்த் மற்றும் அர்ச்சனா பட்நாயக் தலைமையிலான குழு நேற்று சென்னை திரும்பியது. விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பனீந்திர ரெட்டி விபத்து விவரங்கள் குறித்து முதலமைச்சரை நேரில் சந்தித்து விளக்க உள்ளதாக தெரிவித்தார். அங்க மருத்துவமனைகளில் 382 பேர் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் என்று தெரிவித்தார்கள். அந்த 382 பேர்களில் தமிழர்கள் யாருமே இல்லை. எனவே இதுவரைக்கும் நமக்கு கிடைத்துள்ள தகவல்படி தமிழர்கள் அனைவரும் பத்திரமாக இருக்கின்றார்கள். அனைவரும் அவரவர் இடங்களுக்கு சென்றிருக்கிறார்கள். நேற்றைய தினம் மற்றும் ஒரே ஒரு நபர் இங்கு தனியாக ரயில் மூலம் வந்து காயங்களுடன் வந்திருந்தார். அவர் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அனைவரும் பத்திரமாக இருக்கிறார்கள். 275 பேரை பலிகொண்ட ஒடிசா ரயில் விபத்து தொடர்பாக அடையாளம் தெரியாத நபர்கள் மீது மாநில ரயில்வே போலீசார் 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஒடிசாவில் கடந்த 2ஆம் தேதி நிகழ்ந்த ரயில் விபத்து இந்திய வரலாற்றில் மிக மோசமான விபத்துகளில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. உலகையே உலுக்கியும் இருக்கிறது. விபத்து தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு ரயில்வே நிர்வாகம் பரிந்துரைத்துள்ளது. ஒடிசா மாநிலம் ரயில்வே போலீசாரும் இது தொடர்பாக விசாரணை நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் விபத்து தொடர்பாக ரயில்வே சட்டம் 153, 154, 175 மற்றும் இந்திய தண்டனை சட்டம் 337, 338, 304A மற்றும் 34 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளன. கோர ரயில் விபத்து நடைபெற்ற ஒடிசா மாநிலத்திற்கு மீண்டும் செல்ல உள்ளதாக மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். ரயில் விபத்து நடைபெற்ற மறுநாள் சம்பவ இடத்திற்கு சென்ற அவர் ரயில்வே துறை மெத்தன செயல்பாடு குறித்து குற்றம் சாட்டினார். பின்னர் விபத்தில் காயமடைந்தவர்களை சந்தித்து ஆறுதல் கூறினார். இந்நிலையில் ஒடிசாவின் புவனேஸ்வர் மற்றும் கட்டாக் நகரங்களுக்கு மீண்டும் செல்ல உள்ளதாகவும் விபத்தில் பலியானோர் குடும்பங்களுக்கு நிவாரண உதவி அளிக்க இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ரயில் விபத்தில் பாதிக்கப்பட்டோர் குடும்பங்களுக்கு புதன்கிழமை அன்று பணி நியமன ஆணை வழங்க உள்ளதாகவும் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். ஒடிசா ரயில் விபத்தில் உயிரிழந்த அனைத்து பயணிகளின் குடும்பங்களுக்கும் தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் 275 பேர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்ட நிலையில் 151 பேரின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இந்த நிலையில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு அறிவிக்கப்பட்ட 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் டிக்கெட் எடுக்காமல் பயணம் செய்து பலியானவர்களுக்கு கிடைக்குமா என்ற சந்தேகம் இருந்து வந்தது. ஏனென்றால் முன்பதிவு இல்லாமல் பெட்டியில் பயணித்த புலம்பெயர் தொழிலாளர்கள் தான் அதிக அளவில் உயிரிழந்துள்ளனர்.
இதனால் அவர்கள் டிக்கெட் எடுத்தார்களா இல்லையா என்பது தெரியாத நிலையில் அது குறித்து பொருட்படுத்தாது அனைவருக்கும் இழப்பீடு வழங்க ரயில்வே முடிவு செய்துள்ளது. கர்நாடகா மாநிலம் பெங்களூரு அருகே சுங்கச்சாவடி தடையை திறக்க தாமதமானதால் 26 வயது ஊழியர் ஒருவர் அடித்துக் கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு 10 மணி அளவில் அடையாளம் தெரியாத 4 பேர் ஒரு காரில் மைசூர் சென்று கொண்டிருந்தனர். ராமநகராவின் புடதி நகர் சுங்கச்சாவடி அருகே வந்தபோது தடையை அகற்றுவதில் தாமதம் ஏற்பட்டதால் ஊழியர்களுடன் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். பின்னர் அது மோதலாக மாறியுள்ளது. இதில் அந்த கும்பல் சுங்கச்சாவடி ஊழியர் பவன்குமார் மற்றும் மஞ்சுநாத் ஆகியோரை ஹாக்கி மட்டையால் கடுமையாக தாக்கியுள்ளனர். இதில் பவன்குமார் உயிரிழந்த நிலையில் மஞ்சுநாத் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தாக்குதல் நடத்தியவர்கள் பெங்களூருவை சேர்ந்தவர்கள் என தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வெளிநாடு செல்வதால் மட்டும் முதலீடுகள் வந்துவிடாது என தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி முதலமைச்சர் ஸ்டாலினை மறைமுகமாக விமர்சனம் செய்துள்ளார். உதகையில் நடைபெற்ற துணைவேந்தர்கள் மாநாட்டில் பேசிய ஆளுநர் ஆர் என் ரவி நேரில் சென்று தொழிலதிபர்களை சந்தித்து கேட்பதால் முதலீடுகள் வராது என்றும் உலகளாவிய தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான சிறந்த சூழலை உருவாக்க வேண்டும் என்றார். முதலீடுகளை ஈர்க்க திறமையான மற்றும் பொருத்தமான மனித ஆற்றலை உருவாக்குவதே சிறந்த வழி என்றும் வலியுறுத்தியுள்ளார். முதலமைச்சர் ஸ்டாலின் தொழில் முதலீடுகளை ஈர்க்க செல்வதாக கூறி அண்மையில் சிங்கப்பூர் மற்றும் ஜப்பானுக்கு 9 நாட்கள் பயணம் மேற்கொண்டிருந்தார். இதனை விமர்சிக்கும் வகையில் ஆளுநர் பேசியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. லியோ திரைப்படம் திரைக்கு வந்த பின்தான் தளபதி 68 படத்தின் அப்டேட் வெளியாகும் என இயக்குநர் வெங்கட் பிரபு தெரிவித்துள்ளார். சுனைனா நடிப்பில் உருவாகியுள்ள ரெஜினா திரைப்படம் வரும் 23ஆம் தேதி திரைக்கு வரவுள்ளது. இதனையொட்டி இந்த திரைப்படத்தின் இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா சென்னை சத்யம் திரையரங்கில் நடைபெற்றது. இதில் பேசிய இயக்குநர் வெங்கட் பிரபு, சுனைனா இப்படி ஒரு கதாபாத்திரத்தில் நடிப்பாரா என்ற ஆச்சரியம் இருந்தது என்றும் லியோ படம் திரைக்கு வந்த பின் தளபதி 68 படத்தின் அப்டேட் வெளியாகும் என்றும் கூறினார். இல்ல இப்ப தளபதி 68 அப்டேட் கொடுக்குற டைம் இல்ல. இது ஆக்சுவலி லியோ வந்த அப்புறம் நம்ம கொடுத்ததான். விஜய் சாரே திட்டவர், ஏன்டா நீ எல்லா இடத்துக்கும் போயிட்டு அப்டேட் கொடுத்துருக்குற அப்படின்னு வரேன். அதனால வந்து லியோ வந்த அப்புறம் தளபதி 68.